கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நீதிமொழிகள் 19:23. வேதாகம செய்தி. பலனளிக்கும் தேவன். பிலிப்பியர் 4:13 மற்றும் சங்கீதம் 92:10. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. நாம் எதை செய்ய வேண்டுமானாலும் அதற்கு பலன் அவசியம் வேண்டும். சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆவியிலும் பலன் வேண்டும். அந்த பலனை தருபவர் கர்த்தர்தான். அந்த பலனை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர் பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பதில் சொல்கிறார். உடல் பலத்தை அதிகரிக்க பலவிதமான உடற்பயிற்சி செய்வோம். ஆனால் நம் ஆத்மாவை பலப்படுத்தும் வழிமுறைகளை நாம் அறிவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி, கர்த்தரில் சார்ந்து கொண்டு கர்த்தரையே தன் பலனாக ஏற்றுக்கொண்டார். ஏசாயா சொல்கிறார், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். அபக்குக் தீர்க்கதரிசி, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்கிறார். தேவனாகிய கர்த்தரிடமிருந்து பலனை எப்படி பெற்றுக்கொள்வது? அது ஜபத்தினாலும் விசுவாச வார்த்தைகளினாலுமே ஆகும். நாம் ஜபம் பண்ண பண்ண ஆத்மாவில் தெய்வீக பலனை பெற்றுக்கொள்வோம். வேத வசனங்களை தியானம் செய்து அவைகளை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்போது அந்த பலனை உறுதி கொள்வோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லோரும் விசுவாசத்திலே பலன் கொண்டார்கள். வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்து வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரவத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தின் பலன் அடைந்தார்கள். புதிய ஏற்பாடு பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் இன்னும் ஒரு மேன்மையை, உன்னத பலனை வாக்களித்திருக்கிறார். உன்னத பலனால் தரிப்பிக்கப்பட வேண்டிய அவசியத்தை இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் மனந்திறந்து கூறினார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். சீஷர்கள் அந்த உன்னத பலனை பெறுவதற்காக மேல் வீட்டறையில் ஒன்று கூடி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது உன்னத பலன் அவர்கள் மேல் இறங்கியது. அவர்கள் பலனடைந்தார்கள். பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்க பலனடைந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அந்த உன்னத பலனினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்போம். கழுகுகளைப் போல புது பலனடைவோம். தன் செட்டைகளை அடித்து எழுப்பும் கழுகு மலைகளையும் குன்றுகளையும் குறித்து கவலைப்படாமல் அவைகளுக்கு மேலாக எழும்பி பறந்து செல்லும். அப்படியே நாமும் எழும்பி பறந்து பிரகாசிப்போம். நமது நினைவிற்கு சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பு போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமேன்.